the very fundamentals of our birth. நம்ம பிறப்போட அடிப்படையே சந்திரனுடைய சுழற்சியோட சம்பந்தப்பட்டிருக்குது. நம்ம சக்தி அமைப்பு 1008 பௌர்ணமிகளை பார்த்துச்சுன்னா தோராயமாக 84 ஆண்டுகள் அது நடக்கும். அப்படி நடந்தா குறைந்த உதவியோட பிறப்பு இறப்பு சுழற்சியை நீங்க கடக்க முடியும். நம்ம பூமியோட சக்திக்கு மூலமானது சூரியன். உங்க உடம்பும் இந்த பூமியோட சிறு துண்டு தான். இந்த உலகத்துல எல்லாத்து மேலேயும் சூரியனோட தாக்கம் ரொம்ப அதிகம். ஆனா பூமியின் மேல சூரியனை போல சக்தியை உமிழாத சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக இருக்கிறதால நம்ம உடல் அமைப்பு மேலே ஆற்றலோட தாக்கம் ஏற்படுத்துது. அதனால் நாம் உயிரின் வழிகளை புரிஞ்சிக்க விரும்புனா நமக்கு வெளியே நடக்கிறதுக்கு நம்ம சூரியனை பார்ப்போம். உயிர் உள்ளிருந்து எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினா நாம் சந்திரனை பார்ப்போம். அதனால் நம்ம உடல் அமைப்பின் மீது சந்திரனின் தாக்கம் மறுக்க முடியாதது. நம்ம பிறப்போட அடிப்படையே நிலவின் சுழற்சியோட சம்பந்தப்பட்டிருக்குது. நிலவின் சுழற்சியும் பெண்களின் உடல் சார்ந்த சுழற்சியும் 100% ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அது பற்றின கேள்விக்கே இடமில்லை. நம்ம பிறப்போட மூலமே நிலவின் சுழற்சியோடு சம்பந்தப்பட்டிருக்குது. ஏன்னா உடல் ரீதியாக நம்மோட பிறப்பும் வாழ்வும் இதில் வேரூன்றி இருக்கு. பல வழிகளில் பொதுவா, எப்போதும் இல்லை, பொதுவா பெண்கள் இருத்தலுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உடம்பு நிலவோட மொழிய பேசுது. இம்மாதிரியா நேரம் வச்சுக்கிறத நாம தவறா புரிஞ்சுக்க கூடாது. நாம கடிகாரத்திலையும் வாட்சையும் குறிக்கல. அது வெறுமனே இயந்திரத்தனமாக ஓடுது. ஆனால் மனித உடம்பு வேறு விதத்தில் நேரத்தை தெரிஞ்சுக்குது. இது இயந்திரத்தனமானது இல்லை. ஒரு விதத்தில் கோள்கள், பூமி மற்றும் நிலவோட இயக்கங்கள் இயந்திரத்தனமாக இருந்தாலுமே அவை நம்ம வாழ்வின் மீது ஏற்படுத்துகிற விளைவுகளும் தாக்கங்களும் இயந்திரத்தனமானது இல்லை. அவை உயிரோட்டமானது. அதனுடைய தாக்கம் அனுபவ ரீதியாக ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மனித சக்தியோட வளர்ச்சியில், மனித சக்தி அமைப்போட வளர்ச்சியில் இந்த சக்தி அமைப்பு 1008 பௌர்ணமிகளை பார்த்தா தோராயமாக 84 வருடங்களில் இது நடக்கும். அப்படின்னா நீங்கள் 7 சூரிய சுழற்சி, 1008 சந்திர சுழற்சியை முடிச்சிருப்பீங்க. அப்படின்னா உங்கள் சக்தி அமைப்பு ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சி நிலைக்கு வந்திருக்கும். உங்களுக்கு எந்தவித ஆன்மீக செயல்முறையும் தெரியலனா கூட அது அடைந்திருக்கிற முதிர்ச்சியினால் சுலபமாக மலர்ந்துட முடியும். இறப்புக்கு அப்புறம் ரொம்ப சுலபமாக இது நடக்கும். உங்கள் தாத்தா 84 வயசுக்கு அப்புறம் இறந்தாங்கன்னா அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். அவர் முக்தி அடையாமல் இருக்கலாம், ஆனால் அவர் திரும்பி வரமாட்டாங்க. அவர் வெவ்வேறு நிலைகளில் இருப்பாங்க.
அவர் சாதனை செய்திருந்தா, கொஞ்சம் விழிப்புணர்வோட வாழ்ந்திருந்தா, சிறிது விழிப்புணர்வோட அவர் இறந்திருந்தா, கொஞ்சம் விழிப்புணர்வுல இறந்திருந்தார்னா கூட உறுதியா அவர் திரும்ப வரமாட்டாரு. ஏழு சூரிய சுழற்சி, 1008 சந்திர சுழற்சியை நிறைவு செய்யும் அளவுக்கு நீங்க வாழ்ந்தா, பூமியுடனான சில பிணைப்புகளை நீங்க உடைக்க முடியும். பூமியுடனான பிணைப்பு பெரிய அளவில் சுலபமா உடைஞ்சிடும். மிக சுலபமாக, மிகச்சிறிய உதவியோட, பிறப்பு இறப்பு சுழற்சியை கடந்து போக முடியும். பூமியோடும் அதோட பொருட்களோடும் உங்களுக்கு இருக்கிற பிணைப்பு, உங்களுக்குள்ள நீங்க சுமந்துட்டு இருக்கிற இவையோட ஞாபகங்களும், உங்களை பத்தின ஞாபகங்களும் இந்த பொருட்கள்லையும் இருக்கு. நீங்க அந்த பிணைப்பை உடைச்சிடுவீங்க. இந்த பிணைப்பு உடைஞ்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய செயல் ரொம்ப சுலபமானது. உங்க வீட்டில் அந்த வயசுல வயசானவங்க இருந்தா, ஒரு விஷயத்தை நீங்க கவனிப்பீங்க. என்னன்னா, அவங்க குணாதிசயம் என்னவா இருந்தாலும், அவங்க நடத்தை மற்றும் இயல்புகள் எப்படி இருந்தாலும், நீங்க ஒன்னு பார்க்க முடியும். சுமார் 83-85 வயசுல அவங்களோட இயல்புல வியத்தகு விதத்துல மாற்றம் ஏற்படும். யாரோ ஒருத்தர் சிடுசிடுன்னு இருக்கிறவங்களா இருந்தா, 83-84 வயசுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா அருமையானவங்களா இருப்பாங்க. சில மாற்றங்கள், குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அவங்க குணாதிசயத்துல நடக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தோட அந்த மனிதரை இணைச்சு வச்சிருந்த கர்ம பிணைப்பு தளர்வடையும். இதனாலதான் ஒருத்தர் 84 வயசுக்கு அப்புறம் இறந்தா, அந்த முட்டாள் முழு நிலவை ரசிக்கும் சந்தோஷத்தை பெற்றிருக்காம, அதை ரசிச்சிருக்காம கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவரோட உடம்பு பார்த்திருக்கும், அவரோட கண்கள் பார்த்திருக்காது. ஆனா அவரோட சரீர வடிவம் 1008 நிலவுகளை பார்த்திருக்கும். அதனால அவரோட கர்ம அமைப்பு தளர்வடையும். அப்படி தளர்வடைஞ்சிட்டா அவர் இன்னொரு உடலை உடனடியாக அடைய முடியாது. எந்த ஒரு கருப்பையும் அவரை ஏத்துக்காது. அப்படின்னா அவர் உலாத்திட்டு இருப்பாரு. அவரை நம்மால ரொம்ப சுலபமா சரி செஞ்சிட முடியும். அவர் இன்னொரு செயல்முறையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அவர் முற்றிலும் அறியாமையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட ஆயுளோட வாழ்வதோட முக்கியத்துவமே இதுதான். எப்போதும் மக்கள் நீண்ட ஆயுளோட இருங்கன்னு ஆசீர்வதித்தாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதால இல்ல, நீங்க துக்கமா இருந்தா கூட நீண்ட ஆயுளோட இருங்க. ஏன்னா முழுசா நாங்க உங்ககிட்ட இருந்து விடுபட்டுடுவோம். உங்க கர்ம வினையோட கட்டமைப்பு தளர்ந்துடுச்சுன்னா இன்னொரு கருப்பை கிடைப்பது கஷ்டம். சாத்தியமே இல்லைன்னு இல்ல, ஆனா கஷ்டம். இந்த நேரத்துலதான் யாராவது எங்கேயாவது இந்த விஷயங்களை வெடிக்க வச்சிட்டு இருப்பாங்க. அது எங்கினாலும் சரி, அவருக்கு தன் வாழ்க்கையில எந்த ஆன்மீக பரிமாணமும் தெரியாம கூட இருக்கலாம். நீங்க எதுக்கும் ஆகாதவரா இருந்தாலும் சரி, நீண்ட ஆயுளுக்காவது வாழணும். ஆனா என்ன சுற்றி வாழ வேண்டாம். நீங்க துயரம் மிகுந்தவரா இருந்தா, உங்களோட துயரத்தை எல்லாம் எங்கேயாவது பண்ணிட்டு 84 வயசுல வாங்க. நாம சந்தோஷமானவங்க கூட வாழ விரும்புறோம். 84 வயசுல உங்களை வரவேற்கிறோம்.